அலேலுயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்து இரண்டாவது வசனம் உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அலேலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அது வெறும் வார்த்தையால் அல்ல அது செயலாக்கத்தில் வரும்போதுதான் நம்மிடத்தில் உண்மையாகவே தேவ அன்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் முதன் முதலாக அன்பு தேவனிடத்தில் இருந்தது அந்த அன்பைத்தான் தேவன் ஆதாம் ஏவாளுக்குள் வைத்தார் அவர் மூலமாகத்தான் மனிதர்களுக்குள் அன்பு செயல்படுகிறது அந்த அன்பு சாத்தானால் திருடப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய முழு அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டு சாத்தானுடைய கள்ள வார்த்தையினாலே ஆதாம் ஏவாள் உலக அன்புக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அதை அறிந்த தேவன் அவர்களை அழித்து விடாமல் மீண்டும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் அது முதல் அவர்களும் அவர்கள் சந்ததியாகிய நாமும் இதுவரை தேவ அன்புக்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனபடியினால்தான் தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து சாத்தானுடைய கள்ள வஞ்சக பேச்சினாலே இன்னும் விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எதிரான சடங்குகள் பாரம்பரியங்கள் சிலைகள் மீது அன்பு செலுத்துவது சப்பரத்தின் மீது அன்பு செலுத்துவது புனிதர்களை வணங்கி அதன் மீது அன்பு செலுத்துவது மனிதர்களின் வஞ்சக சாத்தானின் கட்டுக்கதைகள் மீது அன்பு செலுத்துவது இப்படி தேவ அன்பு இல்லாதவர்களாய் மாறி போனார்கள் எனவேதான் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை அலெலிவியா பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும் நன்றாக தியானிக்க வேண்டும் காரணம் இஸ்ரேபல் மக்கள் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும் ஆபரகாமனுடைய சந்ததி என்றும் சொல்லிக்கொண்டு தேவ அன்பு இல்லாதவர்களாயிருந்தார்கள் அலலுயா தேவ அன்பு உள்ளவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள் சாத்தானுடைய அன்பு உள்ளவர்கள் பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படிவார்கள் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்களிடத்தில் வசனம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் தேவ அன்பு இல்லை பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் என் வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் வார்த்தையாகிய வசனமாகிய ஆண்டவர் இயேசு இயேசுவனிடத்தில் அன்பாய் இருப்பார்கள் ஒருவன் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படுகிறான் என்றால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை அல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது எந்த இடத்திலே பாரம்பரியமும் சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் சிலை வணக்கமும் புனிதர்களுடைய ஜெபமும் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவ அன்பு இல்லை அந்த இடத்துல சாத்தானுடைய உலக அன்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் எப்படி அங்கே வேதவசனத்துக்கு அவர்கள் அடிபடியவில்லை வார்த்தையாக இயேசு அந்த இடத்துல இல்லை என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் அலேலுயா பிதாவானவர் அன்பை வார்த்தையினால் மாத்திரமல்ல அதை செயலிலும் செய்து முடித்தார் தன்னுடைய ஒரே பேரானவரை இந்த உலகத்திற்காக தந்தார் ஆண்டவர் இயேசு அதை நிறைவேற்றி சிறுவை பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்தார் நாம் என்ன செய்கிறோம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படுகிறதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசித்து நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் தம்மை ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிதாவானவர் குமாரனை அர்ப்பணித்தார் அல்லா இன்றைக்கு ஆவியிலே நிறைவு நிறைகிறவர்களும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட இன்றைக்கு வெளிவேஷம் போடுகிறார்கள் வீட்டிலே சொந்தங்களை நேசிக்க முடியவில்லை சகோதர சகோதரிகள் மீது அன்பு செலுத்த முடியவில்லை எரிச்சல் பிடிவாதம் கோபம் கீழ்ப்படியாமை தகப்பனார் தாயாரை வயதான காலத்தில் கவனிப்பதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஆவியிலே நிறைவது மறுநாள் உலக ஆவியில் நிறைந்து தேவ அன்பு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் ஆலயத்திற்கு போகிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் அநேக காரியங்களை கடைப்பிடிக்கிறார்கள் ஒழிய தேவ அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்திக்க அநேகர் மறந்து போகிறார்கள் ஆனால் தேவையற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அடுத்து தேவ அன்பு உள்ளவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவில்லை என்றால் உண்மையாகவே உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்பதை நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியும் இன்னும் நீங்கள் வசனத்தில் பூரணப்படவில்லை இன்னும் நீங்கள் வசனத்தில் வளர வேண்டியிருக்கிறது வசனத்தை வாசிக்க வேண்டியிருக்கிறது தியானிக்க வேண்டியிருக்கிறது ஏதோ ஆலயத்திற்கு போய் ஆராதனை செய்து அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி நாம் திரும்பி வருவது ஒரு உண்மையான அன்பாக இருக்க முடியாது தேவன் எதிர்பார்க்கிற அன்பு தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் இங்கே பரிசோதிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கொடியராய் கொலை பாதகராய் பாவிகளாய் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல சிலரை ஊழியக்காரர்களாகவும் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் அலைலியா தேவ பிள்ளைகளே தேவ அன்பு வெறும் வார்த்தையால் மாத்திரம் இல்லை அது செய்கையிலே வெளிப்பட வேண்டும் அப்பொழுது தேவ அன்பு நம்மிடத்தில் பூரணமாய் வெளிப்படும் தங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை உங்கள் முன் நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களிடத்தில் தேவன் விரும்புகிற தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் ஆவியானவர் இப்பொழுது உங்களை பரிசோதித்து பார்க்கும்படியாய் பேசிக்கொண்டிருக்கிறார் அலெலியா தேவ பிள்ளைகளே தேவ அன்பை நீங்கள் பூரணப்படுத்துங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் நம்மை தேவ அன்புக்கு நேராய் அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீர் நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆவியில் நிறைகிறோம் ஆனால் தேவ அன்பு எங்களிடத்தில் பூரணப்படாமல் இருக்கிறது இன்னும் நாங்கள் வளர வேண்டும் இன்னும் உங்களுடைய அன்பை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் அநேகரை மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தி என்னுடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்தர் அல்லவா அப்படியே நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமே அதை கற்றுக் அதை இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஆண்டவர எங்களை மீண்டுமாய் ஒரு முறை மன்னித்து உம்முடைய அன்பை எங்கள் மீது பூரணப்படுத்தும் எங்களுக்குள்ளே அன்பின் ஆவியானவர் கிரியை செய்து தேவ அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த தேவ அன்பை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் துதிகனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் எங்கள் பரிசுத்த பரலோக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்